வேலை குருவமா இத வந்துட்டேங்க கூப்பிட்டீங்களா வாட் இஸ் திஸ் பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ ஏன் மூஞ்சாவும் தெரியணும் அட்லீஸ்ட் ஏன் மீசாவும் தெரியணும் ஏன் பேரை கலங்கப்படுத்திருக்கேன்னா நீ பாலிஷ் சரியா போடல இல்லீங்களே சரியா தானங்களே போட்டீங்க பதிலுக்கு பதில் பேசற நீ பேச மாட்டே வாய் திறக்க கூடாது திறக்க மாட்டே மூடிக்கிடு மூடிக்கிட்ட நான்சென்ஸ் இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும் தெரிஞ்சு இப்படி செய்யலாமா வாயை திறந்து பேசண்டி வாயை திறந்து திட்டுவீங்களே அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும் தெரியுமில்ல திற சரிகா வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க மசம் மசம் நிக்காத பாலிஷ் போடு போடு ஆ சி நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கறீங்க ஏய் கையடி கையடி கைய ड्यूटी फर्स्ट फैमिली नेक्स्ट ब्लडी कंट्री वाइफ सर நிந்துங்க நிந்துங்க என்ன ஏட்டயா சைக்கிள் பஞ்சரா பாவம் டேய் பாய் மூடுறா ஸ்கூட்டர் கரற நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போறேன் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கல இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது சாரி சார் ஏட்டயா ஒரு வரானால புடி நடைய வாங்க ஸ்கூட்டர் கரற அந்த கோண கால்ல இறக்கி கொடுங்க இல்லனா வண்டி எங்காவது மோதிரும் சார் நிப்பாட்டுங்க சார் நிப்பாட்டுங்க சார் நிப்பாட்டு ரொம்ப தேங்க்ஸ் பரவால சார் பாத்து போ ஐயா கொஞ்சம் நில்லுங்க என்ன இங்க ஒரே சத்தம் இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆயி செத்து போயிட்டான் பாவம் கடைசியா எவன் மூஞ்சில முழிச்சானோ நீங்க இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லிராதீங்க ஏ நீங்க போலீஸ் இல்லையா ஆமாமா நான் தான் போலீஸ் மறந்துட்டேன் இந்த கேஸ் நானே எடுத்துக்கறேன் நீங்க போங்க இவரெல்லாம் ஒரு போலீஸ் பாவம் அவ ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட வேண்டிக்கிறேன் ச்சே மீன் கடையில டியூட்டி போட்டவங்க ஒரே ரவுடி கும்பலா போச்சு இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போய்ட்டான்டா தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு இங்க பாரு நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் சார் ஒரு கேஸ் தான் டென்ஷன்ல வந்திருக்கடா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்திருக்கேன் ஏய் இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா உங்களுக்கு தெரிஞ்சு நான் அடம்பிடிக்கறா சார் சரி வா சொல்லி அவன ஓ வாயா பாடுங்க சார் நீதானா அது ஆமா சார் காலையில இருந்து வெயிட் பண்றியா ஆமா சார் அப்படியா இல்ல சார் ஓ போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா பரவால சார் பரவால சார் என்ன கேஸ் ஏன் பொண்டாட்டி வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார் நான்சென்ஸ் நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதான் நடக்குது இப்ப அவன் எங்க இருக்கா மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் கூட்ட வர மாட்டேன்டா சார் உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகல சார் பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டி கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார் அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார் நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும் என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க ஐயோ 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 இவர் கேசாடா காலையில இருந்து உட்கார்ந்திருக்கே பருவா நீ ஊருக்கு உயிரோட இருக்க கூட ஐயோ ஐயோ நான்சென்ஸ் எவனா இந்த கேஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவா அண்ணா சார் பாத்து பக்கறி கையோட புட்டுட்டு வந்தற போது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு உன்னை எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு எப்படி திருடன புடிக்க போறேன் நான் கொஞ்ச தூரம் அவனை துரத்துறேன் அவன் கொஞ்ச தூரம் என்ன துரத்துறான் முடி வேணாச்சு பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான் அட பாவி தப்பு பண்ணிட்டானே என்ன அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுருக்க கூடாது உன் தலையில போட்டிருந்தானா அன்னை கூட அந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனியே ஒளிஞ்சிருக்கும் ஏட்டயா ஆனா ஒண்ணு பக்கறே உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு யாரா இருக்கு ஒண்ணு உனக்கு இருக்கு என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு சார் அம்மா அப்புறம் போங்க சார் யார் உங்க அம்மாவா இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா எப்படி இருக்காங்க கோமா இருக்காங்க ஓ கோமா இருக்காங்க ஸ்டேஷன் இங்க இருக்கு நான் பின்வழியா சுத்தி போறான்னு நினைச்சேன் ரெண்டு ஏட்டுக்காரோ இங்க தமிழே தகராறு இதுல தெலுங்கு வேறயா இப்போ டைம் ஏமி தெலுசா உனக்கு தெரியாதா கண்ணாடி வேற பெருசா போட்டுருக்கே மீர் பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா ஆமா இது மதுரை முனியாண்டி விலாசி பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன் அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல அது உன் கண்ணுக்கு தெரியாதா சரி சரி லோப்ல அம்மா கூப்பிடுறாங்க போ குஷ்மி மே ஐ கமிங் பக்கத்துல வாயா என்னமே நீ இவ்ளோ லேட் சாரி மேடம் சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளிய வந்துருச்சு அதான் லேட் ஆயிடுச்சு என்ன மேன் இது இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் டியூட்டில நான் ரொம்ப கரெக்ட்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட்ஸா
நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே. வணக்கம். என்னையா கேசா? பொண்ணுல என்ன ஸ்டேஷன்ல சுத்தி பாக்கந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்ல, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்ல. நிம்மதியா ஒரு ஆறு மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்க? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா, ஏதாவது தப்பு பண்ணாதான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கா, மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டா. என்னது ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்தை புடிச்சிருவோம். நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க வந்துடுறேன். என்ன ஏட்டையா, டிரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க, உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் எ மினிட். இந்த வரேன் நான். ஏய் உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை? பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும், எடுத்து விட்டா நாரிடும். ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரை. எங்க அப்பா போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பா குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டே. ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? ஏய் ஏய் பழசலா கிளறாத. சாரி சாரி, கொள்ளு ரசமும் பிறண்ட துவையில வச்சிருக்கே, வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிறண்ட துவையிலுமா? ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா? வாத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிறண்ட, அதையும் இன்ன நீ விடலையா? ஏய் காலையில வச்ச கோழி குழம்பு எங்க? அது வந்துங்க எதிர வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர வீட்டு இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிறண்ட எல்லாம் போது வாங்க. என்னது எனக்கு பிறண்ட வாங்கண்ணா? இந்த தெருவுல மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை புடிச்சிட்டு போயிருங்க, அப்புறம் எனக்கு ஆயிரம் நட்டா. அவளை புடிச்சா உனக்கே 1000 நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 கட்டியா ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன், வேணா ரசீதை காட்டுங்களா? நாயே நீ கெட்ட கேட்டுக்கு 1000 கொடுத்து பொம்பளை கட்ட போற மகனை ஒரே அடி உன் ஆயுஷிய முடிச்சிருவேன். வீடு இதே தெருவில் 4 தள்ளி அந்த மஞ்சள் வீடு தெரியுங்களே, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பாரு ஏட்டையா, அவ சொன்னபடிதான். தட் இஸ் பேட் ஹவுஸ், சைலன்ஸ் ஆயிரு. உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் உள்ள போறேன், நீங்க வெளியில இருந்து காவல் காருங்கன்னு சொல்றேன். ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வியா இது? இல்ல இதுக்கு முன்னால நான் அப்படி நின்று இருக்கேன், எப்படி நான் கேப்பேன்? எப்படி நான் கேப்பேன்? வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏன் இவ்வளவு தூரம்? அதே ரொம்ப நாள் ஆச்சா? அதான் அப்படி. புரியுது புரியுது, கங்கா யமுனா காவேரி எல்லாரும் வாங்க. ஓ எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? இது வீடு இல்ல, இது கடலு. அல்லாக
போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறே. வாங்கோ கங்கா, யமுனா, கோதாவரி. தார நல்ல கவனிக்கோடி. ஆ. கேட்ச். கேட்ச். கேங்க, கேதுக்கு இதெல்லாம்? ஸ்விட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? ஆ, குயில். குயில். எங்கே ஒரு கூவு கூவு? கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் அடடே இது வேறயா நடுவினிலே ஓ உன்னை விட்டா ஃபுல் டே ஓதா ஆ ஈகெல்லாம் இடமே இல்ல என்ன இதெல்லாம் ஐயா ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்ட பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா சாரி சார் ஒரு மூட்ல வந்துட்டேன் மூடா ஆயா உன்னை எல்லாம் ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தைய உனக்குள்ள புத்தி வரும் சார் என்ன சார் பெரிய தப்பு பண்ண மாதிரி சஸ்பெண்ட் ஆகுது இதெல்லாம் பேசுறீங்க நாட்டுல இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார் இது சாதாரண மேட்டரா நிறைய ஸ்டேஷனுக்கு நோ ப்ளீஸ் நான் அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்கண்ணா ட்ரைனிங்கா வாயா உள்ளதில்லி நான் ட்ரைனிங் கேளுங்கண்ணா ஆயா ஐயா காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா சார் ப்ளீஸ் ஒன் மினிட் என்னையா நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு ஜஸ்ட் மினிட் டோன்ட் ஃபீல் செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரி நிக்கிற உன்ன நான் போயிட்டு வந்து கேட்கிறேன் நடையா ஆண்டவனே வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் நீ தான்ப்பா காப்பாத்தணும் ஏய் நில்லு அது எப்படா பேக் வீலே சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற ஐயா அது ஏய் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்து போ அது ஒண்ணு இல்லைங்க இது ஒரு டெக்னிக்ங்க டெக்னிக்கா என்னப்பா சொல்ற இது வீலுங்க இதுக்கு கீழ ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க ஓஹோ இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன் டயரும் தேயாது பாருங்க அடடடடடட என்ன விஞ்ஞான வளர்ச்சி கம்ப்யூட்டர் வந்தால வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு ஓர போக பார்த்தா நம்மளையே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு சார் சார் பூட்ன சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார் பூட்ன சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல வீல் கடில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான் அதான் சார் சைக்கிள் ஏய் அது கடையலாம் சொல்லு ஒரு பெல்லிங் சார் ஒரு லைட்டிங் சார் ஒரு சீட்டிங் சார் சீட்டுக்கு அடியில் ரெண்டு வீலிங் சார் இது எனக்கு தெரியாதா கிண்டல் பண்றியா என்ன கலர்ரா சிகப்பு கலர் சார் சிகப்பு கலரா எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா சார் சார் சைக்கிள் கிடைக்குமா சார் இந்த ஏரியாவில் அவன் எங்கே வைப்பான்னு தெரியும் நீ வா You are dismissed. Don't care. L-O-V-E, love sare. J-I-S-S, kiss sare. Boya, boya, punna ke. Putti ketta, amana ke. Tooti paat, yanna che. Vela pala manna che, paya ya, paya. Attention! Hey, what up, rascal? Ete ya? Enada? Nne yeh salamu la unu paati utukpura. Eja baba. Ama. எப்படி இன்னைக்கு ஏதோ குடுக்கணும் போல தோணுச்சு உட்காருங்க ஏப்பா சப்ளையர் என்ன சார் சப்ளையர் யாரா நீ சப்ளையர் சப்ளையர் நீ ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல தலையில முடி இல்ல முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு ஏட்டையா ஏண்டா நேரா பழனில இருந்து வந்தியா போடா ஒரு முதலாளி கூப்பிடுறா போடா சரிங்க போடா ஏய் ஏண்டா இதெல்லாம் காசு நான் குடுக்குறே ஏட்டையா சும்மா சாப்பிடுறோம் அது சரி என்ன சார் கூப்பிட்டீங்களா நீ இந்த முதலாளியா ஆமா இவன் எல்லாம் சப்ளையரா இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன் ஏடே உடுறா ஏடே காசு நான்ல உடுறேன் ஆ சரி யோ நீ சப்ளை பண்றியா நான் சாப்பிடுறேன் ஓகே சார் நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வரேன் ஆர்டர் கொடுங்க ஆர்டர் கொடுங்க சார் எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது 4 இட்லி போடுங்க ஆகட்டும் சார் இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க எனக்கு 2 பிளேட் பிரியாணி ஒரு சிக்கன் மஞ்சூரி ஒரு சில்லி சிக்கன் ஒரு சிக்கன் டிக்கா ஒரு சிக்கன் உடுறா இந்த ஹோட்டல்ல உடுறா இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான் இருக்கும் அப்படியே 2 ஆம்ப்ளேட் ஐயோ சரிங்க சார் போ 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 போயா ஏட்டையா விதிய மதியால வெல்ல முடியுமா நீ என்ன நினைக்கிறீங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மகனே இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க அதான் உன் விதி
மகனே, இன்னைக்கு உன்ன கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதுதான் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்பளைட் உண்டா, ஓடு 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 ஓடு. ஆயிட்டு சார். என்னப்பா இது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு? டேய், இதுக்குள்ள எப்படிடா சாப்பிடுறது? ஜென்ரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய், இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானே தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும் தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும் 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா ப்ரோ? என்கிட்ட பைசா கூட இல்லீங்கண்ணா. என்னது பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கைய கால ஒடிக்கடா. நோ ஹேஸ்டி தூக்கும், நமக்குள்ள என்ன பேசுறா? அடி அடி அடி, யார கீழ குத்துற? அம்மா ஐயா, அம்மா ஐயா, ஐயா 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 ஐயா, அம்மா கை காலத்து நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்ட கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல? நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல? அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க இவனுங்களா, ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது ரெண்டுலயும் அடிச்சுட்டானு போல் இருக்கு, வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்துருக்கே. டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா, என்ன நடுத்தருல இப்படி அலங்கோலமா அலை விட்டுட்டியாடா. ஏட்டையா, இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கல, தள்ள பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ளூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். Thank you, thank you. ஆனா சில கிராக்கிங்க டிரஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம் மன்னிக்க வேண்டும், உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடா கோம்மா, இவ்ளோ பேசுற நீங்க, முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. ஏண்டா இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதானே ஏட்டே, அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விடுறாங்க, போர்டு போட்டுருக்கு, போய் கேட்டுருவோம். இல்லங்க. ஏண்டா சிட்டில பேச்சுல வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். போய் தானே, அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிடுவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து எடுக்கல, கிணறு கூட தான் திறந்துருக்கு, குடிச்சிருவியா? வாடா. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டு சொன்னேன். ஏன் வெளியில இருந்து பாக்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அம்சமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம், அத மூடிக்கிறியா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல, நான் பேச்சலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, தண்ணி கிடையாத ஒரிஜினல் பேச்சலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையும் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டியில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னா. ராமஸ், ராமிஷோ, ராமிஷ் இடையில கட் பண்ணாதரா. கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம் வீடு ரொம்ப பெருசா இருக்கு, இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன், பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழதான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி.
மத கடியில புக வருது ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார் காய்ச்சிட்டு இருப்பானுங்களா செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டே கோணக்காலா இந்த கேச நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க நடரா ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமா அறியாதவங்க என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன் அவர வேட்டிய அது மரியாதை இல்லைங்க மரியாதை பத்தி எனக்கு தெரியும் உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல அவரே அவரா இதான் ட்ரவுசரா துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது நாத்தம் தாங்க முடியலையடா தூக்கடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் மண்ணை போட்டு அனுப்பிங்க அண்ணடா தூக்கடா தூக்கு இனி இத வேற நான் எடுத்து கொடுக்கணுமா கருமம் குடிச்சவனுக புடா தூக்கி தலையில வைடா எனக்கு ப்ரமோஷன் தாண்டா மெதுவா வரணும் பக்கிரிசாமி அம்மா அந்த சாராயம் காய்ச்சன உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா இனிமே சாராயம் வைக்க மாட்டேன் எங்கேயாவது பண்ணி எழுதி கொடுத்துறேன் எது அவன் சொன்னாமா சரி எங்க அந்த ஏட்டு சிங்கப்பத்துவ காணா அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் நில்றா நடா மகனே உள்ள வந்து வாய திறந்தா உளறன ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாயாகி போயிடும் பானையை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க அம்மா அப்பா நீ எதுவும் பேசக்கூடாது வாய முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடிக்கு கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம் காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல காய்ச்சறதானங்க எனக்கு தொழில் காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்றேன் மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டாய் பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதாமாவ பச நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது பசையா மைதாமாவ பசையா அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொன்ன முகா நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க அம்மா நான் அப்பவே சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு டேய் கோணக்கலா அதான பார்த்தேன் உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா எங்க காணா காணா இன்னொரு கேஸ் பிடிக்க போறேன் டிக் டேபிள் ஏய் ஹாய் இதம் ஏய் ஹாய் சந்து வெல்கம் வெல்கம் சந்து நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே அம்மா நீங்க போலீஸ்ல என்னவா இருக்கீங்க ஐயோ மறந்துட்டேன் என்னது இது நேத்துக்கு டிஎஸ்பி இன்னைக்கு எஸ்பி நாளைக்கு நான் தான் ஐஜின்னு தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர்
நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆமா. அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கே அல்வாவா? திருப்பதிக்கே லட்டா? பழனிக்கே பஞ்சாமிரதமா? இதுவரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கேன். எனக்கே அல்வாவா? நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. ஆ, பாக்கும்போதே தெரியுது. சாப்பிடுறீங்களா? நோ அப்செக்ஷன். பட் கையில வாங்கிக்க மாட்டேன். தேவைப்படுது கைமாத்த குடுத்துட்டு அப்புறமா டூ இயர்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்து கேக்குற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி. ஐயா, இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இத விட கூடாது. ஹலோ, 123 123. டேய் கோணகலா, இது என்ன மைக் செட்டா 123 டெஸ்ட் பண்ற? சோ, போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, கால்ல வர மாட்டேங்குது. எட்டி மிரிச்சனா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இத இப்படி எல்லாம் மாத்திட்டங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. இது முக்குனூர் போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டரா? ஆ ஐயா, சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கிற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சு பாத்துருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பா. நீங்க எப்ப ஏட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்னே பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா அந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையா? நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயில பொய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க. நீங்க என்ன அது பாருங்களேன். ஏய், இது இப்ப என்ன செஞ்ச? திரும்பனே. திரும்பனியா? இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதா? டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டா. சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பழைய வாயாளதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க அவன் பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரும் இங்க வர சொன்னது? இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே, உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களும் டிரான்ஸ்பர் போயிட்டு இருந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அது கேட்டியா? இப்ப எதுக்கு வந்தீங்க சார்? இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? உயிரோட புடிச்சுட்டு வர்றதா
குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கற ஒரு சந்தேகம் இருந்தா அத கிளியர் பண்ணிட்டு போறோம் நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம் இங்க இருந்து போங்க நான் புடிச்சிடுறேன் அவரே புடிச்சுக்குறாம்ப்பா போங்க சார் ஒரு ரிக்வெஸ்ட் அவன உயிரோட புடிக்கிறதுனா கஷ்டம் குணமா கொண்டு வர்றதுனா எனக்கு ரொம்ப ஈஸி சார் அது எப்படி ஏட்டே பணத்தை கொண்டு வர்றீங்க ஏதா சுடுகாட்டு போய் தோண்ணா அளை இத்து போற பணம் கிடைக்காதா அத கொண்டு வந்து கண்ண அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு ஓம் பக்கத்துல என்னைக்கு அப்புறம் அதை போய் சார் உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா உடனே எது பண்ணுறீங்க சார் ரொம்ப மூட் அவுட் ஆயிருக்காரு வா துப்பாக்கி வச்சிருக்காரு என்னப்பா உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா இன்னும் ரெடி ஆலப்பா கொஞ்ச நேரம் ஆகும் அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றதுன்னா அவளும் என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்த பாத்து விடுறா தென்ன மட்டை எகிரிட போது ஏய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தை சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது கறிக்குண்டா கறிக்கு எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டானுங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி வாட்டர் வாட்டர் சோப் பாரு அப்பனுக்கு புள்ள தப்பா பிறந்திருக்கு அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய் டேய் ஒரு குச்சியடு பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் தங்கப்பா குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போட்டுருக்கு டேய் முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிட்டுருங்க சத்தம் போட்டு பேசாதீ எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவ தூக்கிட்டு வந்துட போறான் டேய் என்னப்பா இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரச பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அத்தம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எகுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன் என்னதே என்னங்க என்னாச்சு உங்களுக்கு இரவான் அறுவான் சொல்லி வச்சிருந்தீங்க வேண்டாங்க வேண்டாங்க ஏய் விடு பக்கத்து வீட்ல கோழி கொஞ்சதா குளம் மனதா மோப்பு முடிச்சு தலையில நாய் அது என்ன பேச்சு பேசுது இன்னைக்கு உள்ள வந்து அப்பாணி மகனை துடு துடு வெட்டி வந்தற ஐயா என்ன இருந்தால நீங்க ஒரு போலீஸ்கார போலீஸ் ஆது இன்ஸ்பெக்டர் ஆது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விட மாட்டேன் டேய் ஆளு வாங்க கைய விட்டியா கைய புடிச்சா தான எனக்கு வீரமே வரும் மீன் குளம் ரெடியா ரெடியா தான் சாப்பிடலாம் டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு யாப்பா இன்னைக்கு எலக்கி என்ன கடவுறீங்களே அது யாப்பா இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா அதான்டா ஏத்து விட்டு ஏத்து ஓஹோ நம்ம மீனா விட்டு அப்பவா அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான் டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது ஜாக்கிரதை ஐயா என்ன ஐயா பசிக்குதியா ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க அடாடாடாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை அப்படியே வாரி வளைஞ்சிட போறாரு இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான் இவன் பகுந்ததுன்னா பசி ஆறுங்கிறான்
இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னண்ணா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கெல்லாம் என்ன பேசி போகுது தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலையா? நீ குடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது? ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் குடை எடுத்து வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா குடைய வாங்க. ஏட்டையா வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாய புழக்கிற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. என்ன உள்ள நரிவாட அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் பக்கம் அங்க ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி கிட்ட லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டாரு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா. ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர், அவங்களும் நீ லுக்கோ லுக்கு பாடுறா. மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க சுவிப்பாயின்னு சொல்லிட்டாங்க, அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவளுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல? ஆமா. என்ன கேட்ச், ஒரு நாள் நீ மனசு மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன ஒத்துக்கற? தப்பு தாங்க. போடா. இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். நெய் பலகாரம் கண்ணுங்களா, இது சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணாளுக்கு தான் பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினா ரீல் விட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வடங்க. நெய்ய பார்த்ததே இல்லங்கற உங்க அப்ப என்னடா தினம் நெய் பொங்கல்ங்கறானே? அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். கோணக்காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே. நீங்க கூப்பிட்ட போகலன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சோ மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்கால எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? என்ன ஏட்டையா,
சாப்பிட்டீங்களா? இன்ன இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்ல பாலும் பழமும் சாப்பிடுறது? இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதான வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல, எரவாரத்துல ஒரு வீச்சர் வாட் சொல்லி வச்சிருந்தா அத காணோம். ஏய் குருமா, அந்த அருவாளை எங்கடி? அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா திரமும் பச்சை முளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழமும்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊர சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரம் பூரா ஏன் வீட்டு முன்னாள் இருக்கிறேன். ஏய் குருமா, அருவாளாடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தா உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. இன்னைக்கு வீடியோ ஷாப்ல நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது. நாம கண்டுபிடிச்சே தீரணும். எஸ்கியூஸ் மீ. எஸ். இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பார்த்துக்கலாம். அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டோம் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க. ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட். செத்த காலேஜ் ஸ்டூடண்டா? பாரஸ் ஸ்டூடண்ட். ஆ, பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்தேனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏ, நான் அவ்வளவு அழகா இருக்கனா? ஐயோ, அழகா போக புடிச்ச அண்டா மாதிரியா இருக்கீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டல கூட அப்படிதான் பேசிருவாங்க. இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்க தான் வந்து இறங்கினீங்களா? எஸ். எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவில எல்லார தலையும் இப்படி தான் இருக்கும். ஓ, ஐ சீ. அப்போ ஆப்பிரிக்காவில தலைய வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். ஆ, இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எஸ்கியூஸ் மீ, மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? நோ, ஐ அம் இந்தியன் கேர்ள். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேர்ல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it, nonsense! Huh? Thank you, thank you. See you, Snap. My name is Agils. Kaalik podra Agils, ah? No, no. Agils means Agilandeshwari. Wow, this is a beautiful name. Thank you. Yeah, ponda adi na idli karich peru vechirukale. Kurivi kaakanu. Andha kalada munda veetla poi thooki pottu ore mari mittara. Yaar singa mutta? Yen peru ore mari? Yaar nenna nchina? Who are you? I'm Inspector Kuruvamma. Ha? Kootathila kuninja nikkira Kuruvamma. Idu paruvamma. Adi onnadu uruvamma.